அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு அஸ்வினி பற்றிய குறிப்புகள். நட்சத்திரங்களில் மேச ராசியில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி ஏற்கனவே நிறையா பேசியிருந்தாலும் சில விஷயங்களை திரும்ப பேசுவது என்பது இயல்பாக இருக்கும். அதோடைய யதார்த்தத்தை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தாலே இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கருக்கலைப்பு நட்சத்திரம் அப்படின்னு பேர். அதாவது அஸ்வினியில் யாராவது பிறந்தாங்களே அவர்களுக்கு அபார்சன் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்துக்கும் நடக்குமான்னு கேட்டால் எல்லாத்துக்கும் நடக்காது. பெரும்பாலும் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு அபார்சன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தான் பொதுவான விஷயம், பெரும்பான்மையான விஷயம். அஸ்வினியில் பிறந்தவங்க இரட்டையர்கள். அப்போது இரட்டை பிறவி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது இந்த அஸ்வினி. அஸ்வினினாலே மருத்துவ கிரகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அஸ்வினியில் ஒருத்தர் இப்போ ஆணோ பெண்ணோ பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு இயல்பாகவே ஹீலிங் பவர் இருக்கும். மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு, சித்தா, யுனானி, ஆயுர்வேதம் எது வேணாலும் படிக்கிறான், மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு அவர்களுக்கு கை கொடுக்கும். பொதுவாகவே யாராவது நோய்க்கு மருந்து எடுக்கிறாங்கன்னா முதன் முதலில் மருந்து எடுக்கிறவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்று அஸ்வினியின் பிறந்த ஆணோ பெண்ணோ அவர்கள் கையால் அந்த மருந்து சாப்பிட அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது அஸ்வினி நட்சத்திரம் ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக காரக உறவுகள் மருத்துவ சம்மந்தப்பட்ட படி படிச்சிருப்பாங்க. சித்தாவோ யுனானியோ அல்லது அக்குப்ரெஷரோ அக்குப்பஞ்சரோ ஏதோ ஒன்று படிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே அரசியல் ஈடுபாடு உண்டு. அரசியல் ஈடுபாடு உண்டு. அஸ்வினியில் பிறந்தவங்க பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய இயல்பினர்கள் அப்படிங்கிறது பொதுவான நம்ம விஷயம். இப்போ இந்த பள்ளி, கல்லூரி, இந்த புத்தகம், காலேஜு இதை பற்றிலாம் நம்ம பொதுவாக நட்சத்திரக்காரத்துவத்தங்களை அஸ்வினின்னு சொல்லலாம். அப்போது ஒரு பெண் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா கட்டாயம் அந்த கணவன் மூலமாக அவர்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு ஜாதகத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து வீடு, மனை, சொத்து, சுகம் எப்போ கிடைக்குமோ அதற்குண்டான தசாபுத்தி காலங்களில் குறிப்பிடுத்து நாம் சொல்ல வேண்டும். அஸ்வினி நட்சத்திரத்தில் மொட்டையடிக்கலாம், முடி இறக்கிறது, பூ முடி கொடுக்கறது, கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டுறது, இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணலாம். இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய இயலாமை, ஏழ்மையை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் அவர்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.